பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். இலங்கேஸ்வரா, உனக்கு தீராத அவமானம் அண்ணா. ஒரு மானிடன் உன்னை ஏளனப்படுத்தி விட்டார். இலங்கைக்கு தீராத அவமானம் வந்துவிட்டது. என்ன நடந்தது சொற்பனகி? அரக்கர் குலப்பெண்ணா அழுகிறாய்? என்ன மூக்கிலே காயங்கள்? இது காயம் அல்ல, வாள்முனைப்பட்டதண்ணா. என்ன, வாள்முனைப்பட்டதா? ஆமாண்ணா, இது சூர்பரகைக்கு நேர்ந்ததல்ல, இந்த சூர்பரகையின் அண்ணன் ராவணனுக்கு நேர்ந்தது. ஆம், அரியாசனத்தில் அமர்த்தும் என்ன, எங்கிருந்தோ ஒருவன் பயமில்லாமல் அத்துமீறி நுழைந்து நீ வளர்த்த அன்ப தங்கியின் மூக்கை அறுத்திருக்கிறானே. ராவணன் தங்கையின் மூக்கை அறுத்தானா? அங்கே ஜனஸ்தானத்தில் அமர்ந்து கரதூஷணர்கள் என்ன செய்கிறார்கள்? கரதூஷணர் அவனால் மடிந்தார்கள். வீரத்தின் விளக்குகளை அணைக்க முடியுமா? யாருக்கு அந்த துணிச்சல்? ஒரு மானிடனுக்கு. என்ன, ஒரு மானிடன்? அப்படி இருக்காது. கரணும் தூஷணனும் ஆற்றலில் அதற்கேற்ற வறுமையில் எப்படி நானும் அப்படி அவர்கள். ஒரு மானிடனோடு போரிட்டவர்கள் மடிந்தார்கள் என்பது என்னால் நம்ப முடியாது. சேனாதிபதி, நீ சரியாக சொல். சொற்பனைக்கு சொல்லுகிறாளே, அது நிஜம்தானா? ஆம், நிஜம்தான் மன்னா. நிஜம்தான் என்றால் இதெல்லாம் தேவர்களின் சதிதான். ஒரு மானிடன் வந்திருக்கிறான், நமது எல்லை பகுதிக்குள் புகுந்திருக்கிறான், கரணை அழித்திருக்கிறான், தூஷனை தொலைத்திருக்கிறான், இல்லையா? தேவர்களில் யார் யார் அங்கே நின்றார்கள்? தந்தையே, இலங்கை வேந்தனான தங்களை தட்டி பார்க்க வந்தவன். அவனுக்கு வானத்து தேவர்கள் துணையிருப்பார்கள். இல்லை என்றால் இந்த மூக்கறுத்த முறைகேடு நிகழ்ந்திருக்குமா? ஆணை தாருங்கள் மைந்தனுக்கு. அந்த தேவர்களை எல்லாம் பிடித்து இந்த அவையிலே நிறுத்தி வைப்பேன். அவர்கள் தீட்டிய சதி திட்டங்களை கிழித்தெறிய. இல்லை இளவரசே இந்திரஜித், அந்த மானிடன் பின்னால் எந்த தேவர்களும் இல்லை. அங்கு தேவர்கள் இல்லை என்றால் அவனுக்கு இத்தனை ஆற்றல் எங்கிருந்து வந்தது? அவன் தனித்திருந்தான். தனித்திருந்தான். அவன் மானிடனா இல்லை பகவானா? அவன் பகவான் விஷ்ணுவாய் இருந்தாலுமே என் எல்லையிலே தனியாக இதை செய்ய இயலாது. ஆமண்ணா, உருவம்தான் மானிடன். அவன் ஆற்றலில் வியப்படைந்தேன். அவனுக்கு ஒரு தம்பியும் இருக்கிறான். இருவருக்கும் உள்ள அழகை பார்த்தால் அவர்களை பார்த்த கண்களை அங்கிருந்து விலக்க இயலாது. அவர்களுடன் ஒரு பெண்ணும் இருக்கிறாள். அந்த பெண்ணை பார்த்தால் காமதேவன் கூட மோகம் கொள்வார். அந்த இந்திராணி, அப்சரஸ், கந்தர்வ, கிண்ணர, நாக கன்னியரும் அவள் அழகுக்கு ஈடு இல்லை அண்ணா. நிறுத்து சகோதரி. அவளுடைய அழகு குறிப்புகளையோ விளக்கங்களையோ விமர்சனங்களையோ சொல்ல தேவையில்லை. உன் மூக்கை அறுத்ததற்கு காரணம் என்ன கதையின்? அதை சொல், ஒழிக்காமல் சொல். கரதூஷணன் அழிவதற்கு உனக்கு இந்த நிலை நேருவதற்கு காரணங்கள் என்ன? இதன் பின்னணியில் இருப்பதென்ன? அதை சொல்லவே வந்தேன். ஒரு பேரழகியை பார்த்த நேரத்தில் என் உள்ளத்துக்குள் ஒரு நெகிழ்ச்சி. அந்த பொற்கொடி இருக்க வேண்டிய இடம் காட்டு பகுதியில் அல்ல, கனகமணிகள் பதித்த ராவணன் மாளிகையில். அப்படி ஒரு எண்ணத்தில் அந்த கோலமணி சுடரை கொடியடை பாவியை கொண்டு வர நினைத்தேன். என் இயல்பான குணம் வேகப்படுத்த அவளை பிடிக்க சென்றேன். தம்பியும் அண்ணனும் குறுக்கே புகுந்து மூக்கை அறுத்து விரட்டினார்கள் அண்ணா. கோபத்தை அடக்கி அவர்களிடம் சொன்னேன், நான் ராவணன் தந்தை என்று. பரிகாசம் புரிந்தார்கள், போடி என்றார்கள். மூக்கை அறுத்து அண்ணனிடம் போய் சொல்லடி போ என்றார்கள். சிரித்தார்கள், சிரித்தார்கள், சீக்கிரம் போ என்று. திறமை, ஆண்மை, வீரம் இருந்தால் அவரையே வந்து எங்களை எதிர்க்க சொல். கேடு கெட்டவளை பெண்ணை கெடுக்கும் மோசமான வேலையை செய்யாதே என்றார்கள். போதும், நிறுத்து உன் பேச்சை. மன்னித்து விடும் அண்ணா, மானிடன் செய்த அவமானத்தில் திகைத்து நின்றேன். என் மூக்கை அவன் அறுத்து அரக்கர்களின் உணர்ச்சியை தட்டி பார்க்கிறான். ராவண கோபத்தை அறிய, ஆட்சிக்கும் உனக்கும் இது கௌரவ பிரச்சனை, உடனே சென்று அந்த அழகியை கடத்தி வந்துவிடு. அந்த இரு மானிடர்களையும் என் எதிரிலே நிறுத்து என்னை பழித்தவனின் மானத்தை கெடுத்து கொன்று விடுவேன். அப்போதுதான் என் மனதுக்கு அமைதி கிடைக்கும் அண்ணா. நிறுத்து சொற்பனகை. அன்பு தங்கைக்கு நேர்ந்த அவமானத்திற்கு பதிலடி கொடுப்பது உன் அண்ணன் ராவணனின் கடமை. இதை நான் அலட்சியப்படுத்தினால் உலகம் சிரிக்கும்.
இதுவரை நடக்காத நிகழ்வு ஒன்று நடந்திருப்பது விஷமத்தனமானது. நமது பயங்கர ஜனஸ்தானத்தை பாழாக்கி இருக்கிறார்கள். நம்மை சீண்டி பார்க்க இந்திரன், குபேரன், யமன், அனந்த சயனந்த விஷ்ணுவுக்கும் கூட சக்தி கிடையாது. சூரியன் சூடாக வீச மாட்டா, வருணன் அடைமழை பொழிய மாட்டா, வாயு புயலாக மாறமாட்டா. ஒரு சாதாரண மானிடன் யார் எங்கிருந்தான், எதற்கு செய்தான்? மாமன்னா இலங்கேஸ்வரா செய்தது கோசல நாட்டு அரசர் தசரதரின் மைந்தர்கள் ராமன், லட்சுமணன். அவர்கள் சிறப்பானவர்களாயும் செயல் வீரர்களாயும் காணப்படுகிறார்கள். அவர்கள் ஆற்றலும் வேகமும் ஈடு இணையற்றது. அகில உலகங்களையும் அவர்கள் வில்லாலேயே வெல்வார்கள். திவ்யாஸ்திரங்களை பயன்படுத்த வகையறிந்த மேதைகள், அஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்ற ரிஷிகள், திறமை பெற்ற தேவர்கள் மூலமாக கற்றறிந்து முற்றும் உணர்ந்தவர்களாக தெரிகிறார்கள். யுத்த நுணுக்கங்களிலும் தேர்ந்தவர்கள். அணி திரண்ட சேனை கூட்டம் தனியாக நின்ற ராமனை முடக்க சக்தியின்றி கலகலத்து சிதறும்படியானது. ராமனுக்கு மாயாஜால வித்தைகளும் தெரிந்திருக்கிறது. அதனால் நமது அரக்கற்படை குழப்பமடைந்து செய்வதறியாமல் தவித்தார்கள். வீரன் ராமன் வேகத்தையும் யூகத்தையும் கண்டு மிரண்டார்கள். ராமனின் மாயாஜாலத்தால் நமது சேனைகள் ஒருவருக்கொருவர் ராமன் என்று நினைத்து தங்களுக்குள்ளேயே அடித்து அடித்து மடிந்தார்கள். அவர் வீரர் என்றால் அந்த வீரர் தர்மத்திலிருந்து நழுவக்கூடாது. முன்பகை எதுவுமின்றி நமது ஜனஸ்தானத்தின் மீது ஆக்கிரமித்து அதை பாழாக்கியது எதற்கு? மன்னியுங்கள், அவர்கள் ஆக்கிரமிக்கவில்லை. ஆக்கிரமித்தது நமது சேனைகள் அந்த ராமன் மீது. நமது சேனைகள் அவர் மீது ஆக்கிரமித்ததா? எதற்காக அப்படி செய்ய தூண்டியது எது? அதோடு அறிமுகம் இல்லாத அவர்கள் நமக்கு எந்த தீங்கும் செய்ததில்லை. ஆளுமை மிக்க அரக்கர் சேனை அங்கு போயிருக்க கூடாது. விபீஷணரே, தாம் சொன்ன கருத்துக்கள் நேர்மையானது. இப்படி அநேக வருடங்களாக இரு ராஜகுமாரர்களும் தண்டகாரண்யத்தில் ரிஷிகள் முனிவர்களின் தற்காப்பு பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். ராமன் பணியால் ரிஷிகள் முனிவர்கள் உயிர் பயமின்றி வாழ்ந்தார்கள். அந்த பணியின் சிறப்பினால் அரக்கர் வாழெடுத்து அநீதி இழைக்கவில்லை. அண்ணன் தம்பிகள் முனைப்பாக செயல்பட்டு பலமிக்க அரக்கர்களை வீழ்த்தினார்கள். மடிந்தவர்கள் தண்டகாரண்ய ரிஷிகளை முனிவர்களை தாக்கி அழித்து தின்று வாழ்ந்த அரக்கர்கள். அரக்கர்களை கொன்ற அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் தான். கரதூஷணர்கள் ஆக்கிரமிப்பாளரை அகற்றச் சென்றது சரிதான். நீ பேசுவது சரியல்ல இளவரசே இந்திரஜித். உணர்ச்சியினால்தான் விபரீதம் விளையும். பொறுமையாக சிந்தித்தால் பொறுப்பேற்ற பணிகளைத்தான் பொறுப்பாக செய்திருக்கிறார்கள். இதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் உண்டு. அடுத்து, அமைதியான ரிஷிகளின் வாழ்க்கையில் ஆபத்துகள் காது கெட்டியது. உருப்படியான ஏற்பாடுகள் செய்வதை விட்டு நமது சேனாதிபதி கரதூஷணர்கள் ஒரு பெண்ணின் பேச்சை பெரிதுபடுத்தி நமது சேனைகள் முழுவதும் அழித்தார்கள். இது நியாயமற்ற பேரழிவு. போதுமே அண்ணா, உன் மீசியை எடுத்துவிட்டு புடவையை கட்டிக்கொள். இந்த மன்றத்தில் நீ எதற்கு? தங்கை இப்படி தாக்கப்பட்டு வந்திருக்கிறேன், நீ உன் நீதியை சொல்லி போதிக்கின்றாய். நீதி நெறி சிந்தனைகள் வீர குலத்துக்கு தேவையற்ற ஒன்று. நெறியற்ற வீரத்தால் நல்லது விளையாது. தர்மம் நீதி நெறிகளுக்கே இறுதி வெற்றி. விபீஷணா, வீரம் உள்ளவனுக்கு நீதி நெறி நியாயங்கள் தடை கற்கள். உனது சித்தாந்த சிந்தனை நமக்கு தேவையில்லை. அதனால் தான் நான் உன் அறிவுரையில் குறுக்கிடுவேன். நமது அரக்கர் ஜாதி சிறப்பு மிக்கது. யாரோ மானிடம் சிறப்பு மிக்க அரக்கர் மகளை சீண்டி பார்ப்பதோ, அப்படி செய்தவன் கையை வெட்டி எறிவேன். விழி திறந்து பார் நம் சகோதரி பட்ட காயத்தை. வன்முறைக்கு வலிமையில் பதிலடி கொடுப்பது என் நீதி. அங்குள்ள அழகையை அபகரித்து வருவேன். அந்த இரு வீரர்களையும் பெட்டி பாம்பாய் அடக்கி நமது அரக்கர்களிடையே வீசி எறிவே. மன்னிக்க வேண்டும் என் மன்னவா, பிரச்சனையை தீர்க்க தாமே நேர்பட போவது உகந்த முறையல்ல. அந்த வயதில் இளைய ராஜகுமாரருடன் வான் புகழும் இலங்கை வேந்தன் யுத்தம் செய்தல் உங்கள் வரலாற்று சிறப்புக்கு இழுக்கும் அண்ணா. வயதில் சிறியவர்கள் கரதூஷணனை போன்ற மாவீரருடன் ஜனஸ்தானத்தில் சக்தியை காட்டியிருக்கிறார்கள். அவ்வாறிருக்க ராவணன் சொல்வதுதான் ஏற்றது. மன்னா, இப்படி இரு மானிடர்களை அழிக்க இலங்கை வேந்தனே செல்வதால் யாருக்கு சிறப்பு? அதோடு ஒருவேளை கரதூஷணன் கதை எப்படியோ ஒரு வகையில் தங்களுக்கும் தொடருமானால் இலங்கை பேரரசின் எல்லா சிறப்பும் கரைபட்டு போகும். மாமன்னா, தாம் சதியால் அவன் கதையை முடியுங்கள். ராமன் சீதையை உயிரையும் விட மேலாக கருதுகிறார். சீதை கடத்தப்பட்டால் ராமனை அந்த சோகமே தின்றுவிடும் மன்னவா. பிறகு அவனை நீர்மேல் குமிழி போல் உடைத்து விடலாம் அன்னவா.
மன்னா, சேனாபதி கருத்தினை சிந்தித்து பார்ப்பதுதான் நல்லது. மன்னா, அது நீதிக்கு விரோதம். சற்று மூடிக்கொள் உன் வாயை இலங்கேஸ்வரா. ஒரு ஒழுக்கமற்ற வனவாசி உன் பாசத்தங்கை மூக்கை அறுத்தான், இளநங்கை என்று பாராமல் நடந்தான். நியாயமற்றவனுக்கு தண்டனை என்ன? உன் தங்கையை அவமானப்படுத்தியவனை நீயும் அவமானப்படுத்தி பழிவாங்கு அண்ணா. ஆம் அண்ணா, அப்படி அவன் பழிவாங்கப்படும் போது அது பொறுக்க முடியாமல் மடிவான். ஒரு பெண்ணுக்கு அவமானம் ஏற்படும் போது தாங்காமல் மடிவான், கூனி குறுகி மடிவான், தவித்து மடிவான். ஏற்கிறேன், ஏற்புடைய கருத்தினை நேரத்தில் சொன்னாய். சதியா, பலத்தா, சூழ்ச்சியா, சீதையை எப்படியாவது கடத்தி விடு அண்ணா. மோகினியாளின் மானம் இழந்தால் சூர்பனகின் இதயத்தை அணையும் அண்ணா. காத்திரு அன்பு தங்கையே, செல்கிறேன்.